நார்மல் டாக் தான், அப்படி ஒரு வேஸ்ட்டுன்னு சொல்கிற அளவுக்கு வர போயிடுச்சு. அந்த டாக் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற கிறிஸ்பி. ஹாசன்னு சொல்கிறத செர்பியா விசிட் பண்ணோம் ஃபஸ்ட்டு. அப்படின்னா போய் பார்க்குறது வந்து டிஸ்ட்ராயராக இருக்கும். அந்த டிஸ்ட்ராயர் தான் நம்மகிட்ட இருக்குது. எனக்கு எப்போவுமே பிடிச்ச ஹைட்டு வந்து 66.5 சென்டிமீட்டர். வேர்ல்டு நம்பர் ஒன் ப்ரொடியூசர்ஸு எல்லாமே வந்து அந்த அந்த ரேஷியில் தான் இருக்கும். கிறிஸ்பிக்குன்னு சொல்லி இன்னொரு ஆடு வேணாம். கிறிஸ்பி எல்லாம் வந்து டெய்லி பண்ணி 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 இப்போ என்ன பண்ணால் பெனிஃபிட் என்னென்னா, ஸ்டாக் பண்ணி நம்மளை டீலாம் குடிச்சிட்டு வந்தாலும் அப்படி தான் இருக்கும், எங்கேயும் போக மாட்டேன். ஃபெயிலியர்ஸ், என்னோடய சக்ஸஸ் என்னென்னா என்னோடய ஃபெயிலியர்ஸ் தான். வேர்ல்டில் வந்து ஒரே கலர் இருக்கிற ஒரே ஒரு டாக் வந்து ராட்வைலர். ப்ரீடிங் சொல்கிறது ஒரு ஆர்ட். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்துட்டு எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கேரளாக்கு. கேரளாவில் திருச்சூர் பக்கத்தில் பெரும்பிளவு அப்படின்ற ஒரு பிளேஸில் வந்து ஒருத்தர் மீட் பண்ண வந்திருக்கோம். மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் கேரளாவில் ராட்வீலர் டாக்ஸில் பர்டிகுலராக ராட்வீலர் அப்படின்ற ஒரு ப்ரீடில் ரொம்ப வருஷமாக பிரதர் வளர்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள மீட் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். முன்னாடி சொல்லாமல் வந்து டைரெக்டாக நான் வந்துட்டேன், பட் அவங்க எதுவும் நினச்சிக்கல. நம்ம இவ்வளோ தூரம் வந்ததுனால ஓகே இன்டர்வியூ பண்ணலாம் அப்படின்னு ஓகே சொல்லியிருக்காங்க. வந்து அவங்கள பற்றி கேட்போம். வணக்கம் சார். என்னோடய நேம் வந்து சினோஜ மாதவன். மதுன்னு கூப்பிடுங்க. இப்போ ஒரு 12-13 வருஷமாக டாக் ப்ரீடிங் தான் பண்ணிகிட்ருக்குது. அதில் மெயின்லி வந்து ராட்வீலர் தான் பண்ணிகிட்ருக்குது. எத்தனை வயசுலேருந்து உங்களுக்கு இந்த ஆர்வம் டாக்ஸ்லேன்னு வந்தது இதெல்லாம்? இல்லை, எனக்கு சின்னதுலலாம் வந்து எனக்கு ஆர்வம் எதுவுமே கிடையாது. என்னோடய அண்ணனுக்கு தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இந்த விஷயம். அதுக்கப்புறம் வந்து அவன் இந்த ஃபீல்டில் ஏற்றி விட்டாச்சு அப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னா அவன் அவன் ஒரு 2 டாகை எடுத்து வளர்க்க வச்சேன். அதுலேருந்து நான் தான் பார்த்துட்டு இருந்தது. அதில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதில் ஸ்பெஷலி வந்து ராட்வீலர். எப்போவுமே எனக்கு ராட்வீலர் தான் பிடிக்கும். முதல்ல இருந்து ராட்வீலர் ப்ரீட் தான் வளர்த்தீங்களா இல்லை வேறு? இல்லை இல்லை இல்லை, நம்மகிட்ட லேப்ஸு இருந்தது, ஜெர்மன் ஷெப்பர்டு இருந்தது, பக் இருந்தது. ஆனால் அப்போவுமே வந்து மெயின்லி வந்து ராட்வீலர் தான் மெயினாக இருந்தது. இவ்வளவு டாக் இருக்கும்போது பர்டிகுலர்லி ராட்வீலர் நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ரீசன் என்னவாக இருக்கும்? அது அது ஹேண்டில் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பேன். அது அப்படியே ஒன்று முடிஞ்சு ஒன்று போயிட்டே இருக்கும். அது நம்ம எப்படின்னா கரெக்டாக சொன்ன ஒரு கன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அது மற்றவங்களுக்கு பார்க்கும்போதும் அது இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற ப்ரீடு வேறு கிடையாதுன்னு நினைக்கிது. அதே தான் சொல்லுவேன், ராட்வீலர் மற்றதாக விட ராட்வீலர் வந்து க்யூட்னஸும் அதிகமாக இருக்கும். ஒரே டைமுக்கு வந்து 2 ஆட்டிடியூட் இருக்கும். கண்டிப்பாக ஃபுல் அக்ரெஷன் இருக்கும், அந்த சேம் டைமுக்கு வந்து லவ் இருக்கும். ஓகே, அதுதான் அதோட டிஃப்ரென்ஸ். ஏன்னா அந்த ஒரு குவாலிட்டி வந்து நான் வேற எந்த ப்ரீட்லும் பார்க்கல. அதுதான் முதல்ல வாங்கி வளர்த்த ராட்வீலர் நேம் என்ன? நேஹா ஜூலி. 2 ஃபீமேல் தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு மேல் எடுத்தது பைரவன். பைரவனுக்கு அப்புறம் தான் பேக்ஸ்டர். பேக்ஸ்டருக்கு அப்புறம் தான் டர்போ. டர்போக்கு அப்புறம் தான் கிறிஸ்பி. கிறிஸ்பிக்கு அப்புறம் தான் டிஸ்ட்ராயர். டிஸ்ட்ராயர் வரைக்கும் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு மெயில் எடுத்திருக்கு, ரோமல். ரோமல் ஓம் ஹோஸ் நட்ஜா. ஓகே ஓகே, அது வந்து இப்போ செர்பியாவில் இருக்குது. சூப்பர் சூப்பர். இவ்வளோ டாக்ல உங்களுக்கு ரொம்ப இஷ்டமான டாக்ஸ், இப்போ இவ்வளோ வருஷத்தில் ரொம்ப இஷ்டமான டாக்னு சொல்லும்போது? அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளுக்கு ஒரு 5 குழந்தை இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. அதில் எந்த குழந்தை பெஸ்ட்டாக இருக்குதுன்னு கேட்டால் சொல்ல முடியாது. அதுதான் எந்த டாகாக இருந்தாலும் எனக்கு ஒரே மாதிரி. இது பர்டிகுலராக நம்மளோட கிறிஸ்பி நீங்கள் சொல்லக்கூடியது. நிறையா பேருக்கு வந்து இப்போது நல்ல ஒரு நம்மளோட கெனல் வந்து நல்லா ரீச் ஆகிறதுக்கும் ஒரு பெஸ்ட்டு டாகாக எல்லோரும் பார்க்கும்போது கிறிஸ்பி ஒரு நல்ல ஒரு க்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஈவன் தமிழ்நாடாக இருக்கட்டும், எல்லோரும் எல்லா ஸ்டேட்டுமே வந்து ஒரு ஃபோக்கஸ் வந்தது வந்து கிறிஸ்பி வந்தப்போ ரொம்பவே இருந்துச்சு. அதை பற்றின இதை சொல்லுங்கள். அதோட நீங்கள் இங்கே வாங்கணும்னு நினச்சது, அதை செலக்ட் பண்ணது? கிறிஸ்பி வந்து எனக்கு காட் கிஃப்ட்ன்னு சொல்ல முடியும். நான் எடுக்கிறது வந்து ஒரு ஆளோட பெரிய ஹெல்ப்பு தான். அந்த டாக் வந்தது மனோஜ்னு சொல்லும் பந்தலம், அவரோட ஒரு ஹெல்ப் இல்லைன்னா கண்டிப்பாக கிறிஸ்பி கேரளா பார்க்க மாட்டேன், இந்தியா பார்க்க மாட்டேன். ஏன்னா வந்தது எடுத்தது எல்லாமே வந்து
பார்த்தேன் அங்கேருந்து 6.5 months தான் அது பார்த்தேன். பார்த்தபோது இந்த லைன்ஸ் இருந்தது, ஆனால் அந்த டைமுக்கு பார்த்த ஒரு எக்ஸ்ட்ரீம் லுக்ஸ் எதுவுமே இல்லை கிறிஸ்பிக்கு. ஆனால் எனக்கு தெரியும் அது பக்காக வந்துடும் அப்படி ஒரு நம்மளுக்குள்ள, ஓகே இது நம்ம மெயில் தான் அப்படி உள்ள ஒரு. அப்புறம் அந்த லைன்ஸ் பார்த்து பக்காவாக எனக்கு பிடிச்ச எல்லா லைன்ஸுமே அதில் இருக்கு. ஏன்னா மதர் சைடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபெரிடான் கிணில் ஆட்டன்ஸ் சொல்லுவேன், இந்த கிணில் ஆட்டன்ஸ் லைனே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன்ஸ் தான். ஃபாதர் சைடு பார்த்தா டிமிட்டோர் லைன். அப்போது அந்த ஹெட்டு அப்புறம் வந்து பர்ஃபார்மன்ஸ், எனக்கு எப்போவுமே பிடிச்ச ஹைட்டு வந்து 66.5 சென்டிமீட்டர். வேர்ல்டு நம்பர் ஒன் ப்ரொடியூசர்ஸு எல்லாமே வந்து அந்த அந்த ரேஷியில் தான் இருக்கும். சேம் ஹைட்டு தான் நம்ம கிறிஸ்பிக்கு. அப்போது நம்ம பாடி ஃபால்ட்ஸ் ரொம்ப கம்மியாகிடும். அப்போது அப்படி ஆசைப்பட்டேன். அந்த அந்த அதுக்காக நிறைய ஒர்க் பண்ணேன் அந்த டாக் இங்கே வர்றதுக்காக. கடவுள் நினச்சி வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் வந்து வரும்போது வந்து பார்க்கும்போது நான் பார்த்த டாகே கிடையாது, ரொம்ப ஒல்லியாக அப்புறம் வந்து பார்த்தா ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைன்னு நிஜமாக சொன்னேன். ஒரு அதுக்குள்ளே ஒரு 2 weeks 3 weeks எல்லாம் வந்து நிறைய ஆளுங்க எல்லாம் சொல்லிட்டு இது நார்மல் டாக் தான் அப்படி ஒரு வேஸ்ட்டுன்னு சொல்கிற அளவுக்கு வர போயிடுச்சு. அந்த டாகு தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற கிறிஸ்பி. அப்போ நீங்க சொல்ற மாதிரி யார் கையில இருக்குன்றதும் ஒரு முக்கியமான ஃபேக்டர்ன்றது தான் இதெல்லாம் சொல்ல வரேன். கண்டிப்பா. ஏன்னா டாகை வந்து ரெண்டு டைப்ல வளர்க்கலாம். பெண்ணிட்ட வந்து டாக் இருக்குன்னு சொல்லி கேஜிக்குள்ள போட்டு எனக்கு இப்படியே இருந்து பேசலாம், இல்லை அதை வச்சு ஒர்க் அவுட் பண்ணி மற்றவங்களுக்கு காமிக்கிற மாதிரி. இப்போ கூட நான் காமிக்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் நிறைய கிறிஸ்பிக்குன்னு சொல்லி இன்னொரு ஆடு வேணாம், ஆல்ரெடி எல்லாமே புரிஞ்சிருச்சு. ஆனாலும் நான் ஏன் ஆட் பண்ணிட்டு இருக்கு ஃபோட்டோ போட்டிருக்குன்னா, 1 week ஃபோட்டோ போடலன்னா இவனோட ஃபேன்ஸ் வந்து எதாவது மெசேஜ் இல்லைன்னா கால்ஸ் வந்துடும், ஏன் ஃபோட்டோ போடல ஏன் வீடியோ போடலன்னு சொல்லி. ஏன்னா அதில் நானும் ஒருத்தன் தான் இன்ஸ்டாலாம் எப்போவுமே ஃபர்ஸ்ட்லேருந்தே நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். போஸ்ட் வரும்போதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன் நான் கண்டிப்பாக, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா இவனோட மெயின்லி வந்து இவனோட ஃபேன்ஸுன்னு சொல்கிறது குழந்தைங்க லேடிஸு அதுதான். கியூட் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஏன்னா கொஞ்சம் போடி கீழே வந்துடுச்சுன்னா அப்போ சொல்லும் நீ கரெக்டாக பார்க்கல அவனை கொஞ்சம் கூட ஃபேட்டு. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஷோக்குள்ளே எப்போ என்ட்ரி ஆனீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஷோனா நான் டர்போவிலிருந்து தான் என்னோடய ஷோ ஸ்டார்டிங். அந்த டைமுக்கு வந்து டர்போவை ட்ரைனிங் பண்ணுறதும் நான் தான், ஹேண்டில் பண்ணுறதும் நான் தான். அது ஆர்சிசி எல்லாம் கிடச்சிருக்கு அந்த டைமுக்கு. ஏன்னா அது சின்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தது. அந்த டர்போவே தெரிகிற ஆளுங்களுக்கு தெரியும் அந்த கலரும் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும். அந்த பிளாக் ஷேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால வந்து சிசி கிடைக்கல. அந்த ஒரு ரீசன், அந்த ரீசன் தான். அதுக்கப்புறம் ஒரு ஃபீமேலில் வந்து இருந்தது, அது நல்லா வின் பண்ணியிருந்தது. அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்பி. கிறிஸ்பி வந்து ட்ரைனிங் நான் தான் பண்ணேன், ஆனால் ஹேண்டில் பண்ணுறது வேற ஆள், சுபீஷ்னு சொல்லு, சுபீஷ் பாஸ்கர், சுபீஷ் பாய். அவர் வந்து நல்லா பண்ணுறது. இப்போது 3 CC கிடச்சிருக்கு. அதில் வந்து FCA ஷோவில் வந்து செகண்ட் பெஸ்ட் மெயில் ப்ளஸ் சிசி, கேசிஏ கெனல் கிளப் ஆஃப் இந்தியாவோட ஷோவில் வந்து 2 CC 2 ரிசர்வ் பெஸ்ட் அப்ரீடு கிடச்ச எல்லாமே லைன் நல்லா வின்னிங்ஸ் தான். 1 CC கூட கிடச்ச சாம்பியன் தான். இப்போ வந்திருக்கிற டிஸ்ட்ராயர் அதோட என்ட்ரி பற்றி சொல்லுங்கள். டிஸ்ட்ராயர் வந்து ஆல்ரெடி வந்து அங்கே இருக்கும்போது வந்து நான் அந்த மெயிலோட ஃபேன் தான். ஓகே. ஏன்னா அந்த மெயில் வந்து நாம் நினைக்கவே மாட்டேன் இந்த இந்த ஏன்னா ஃபஸ்ட்டு செர்பியா எனக்கு ஒரு ஆசைன்னு சொல்கிறது செர்பியா விசிட் பண்ணோம். ஓகே. ஃபஸ்ட்டு அப்படின்னா போய் பார்க்குறது வந்து டிஸ்ட்ராயராக இருக்கும். அந்த டிஸ்ட்ராயர் தான் நம்மகிட்ட இருக்குது. ஏன்னா அதெல்லாம் ஒரு கனவுன்னு சொல்ல முடியும். ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து ஏன்னா நட்டாசா மேடம் அவர்கிட்ட நான் என்ன சொல்கிறது, நான் உங்கள் நீங்கள் பார்த்துருப்பேன் எந்த வீடியோ நான் போடுறதா இருந்தாலும் எந்த ஃபோட்டோ போடுறதாலும் அவங்கள நான் மென்ஷன் பண்ணிடலைன்னா அவருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் பண்ணி தான் நான் பண்ணுவேன். ஏன்னா இந்த ஃபீல்டில் வந்து எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுற ஒரு ஒரு பர்சன். அவர் வந்து FCA ஜட்ஜ். அவர் எனக்கு மெசேஜ் அனுப்புனது இந்தியாவுக்கு வந்து டிஸ்ட்ராயரை கொடுக்க போகிறேன் அப்படி.
நான் சொன்னேன் ஓகே குட் நியூஸ் ஏன்னா நம்மளுக்கு பார்க்க முடியும், நம்மளுக்கும் போய் என்ன பண்ணுறது மேட் பண்ண முடியும், பப்பி ஹோல்ட் பண்ண முடியும், அப்படியெல்லாம் எனக்கு நிறைய ஹாப்பினஸ் இருந்தது அந்த டைமுக்கு. ஓகே குட் அப்படி சொல்லிட்டேன். அப்புறம் வேறு எதுவுமே சொல்லலை. ஓகே ஓனர் நேம் தெரியுமான்னு கேட்டேன். அப்போ இல்லை தெரியாதுன்னு சொன்னேன். சினோஜ மாதவன். அப்போதான் என்ன யோசிச்சு என்னடா என்னோட என்னோட நெய்மா. அப்போ தான் சொன்னேன் அது எனக்கு நீ எடுக்கிறது தான் எனக்கு ஹாப்பி, நான் ஹாப்பியாக இருக்கும், அது உன் கையில் இருந்தால் சேஃபாக இருக்கும், என் கையில் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி நீ உன் கையில் இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். ஃபஸ்ட்டு வீடியோ போடுறது முன்னாடி எனக்கு நிறைய மெசேஜ் வந்தது, அவர் வீடியோ காலிங்கெல்லாம் அவருக்கு ரொம்ப அட்டாச்மெண்ட் ஜாஸ்தி இருந்தது அதிகம். இந்த டிஸ்ட்ராயர் மேலே வீடியோ கால் எல்லாம் பண்ணி பார்த்து ஃபஸ்ட்டு வீடியோ வரும்போது தெரியும் கொஞ்சம் டைம் எடுத்தது. எனக்கு மெசேஜ் அனுப்பினது என்னென்னா நீ வெயிட் பண்ணுறது எதுக்குன்னு எனக்கு தெரியும், யார் கேட்டாலும் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீ மெதுவாக போட்டால் போதும், நீ போடுறதா இருந்தால் நல்லா தான் அவனை ப்ரெசென்ட் பண்ணோம், அதனால தான் நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு நான் அவர் மெசேஜ் அனுப்பினேன். வீடியோ பார்த்த உடனே அவர் எனக்கு என்ன மெசேஜ் அனுப்பினேன்னா எனக்கு கூட இந்த மாதிரி பார்க்க காமிக்க முடியல டிஸ்ட்ராயர், ஐ ஆம் வெரி ஹாப்பின்னு சொல்லி. அதெல்லாம் இந்த ஃபீல்டு வந்து எனக்கு கிடைச்ச ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெருமை. கண்டிப்பாக பேர் இந்தியாவில் வந்து அந்த இது கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் போயாவது பார்த்துடலாம் அப்படின்னு நினச்ச ஒரு டாக் ப்ரீடு வந்து உங்களுக்கு ஒருத்தர் நம்பி கொடுத்துருக்காங்க அப்படின்னா உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம். அதுதான் நான் ஃபஸ்ட்டு சொல்லியாச்சு இல்லை, எனக்கு வந்து டாக் இருக்குதுன்னு சொல்லி கேஜிக்குள்ளே போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா நான் ஒரு இம்போர்ட் எடுத்துகிட்டு வர்றது என்னோடய ப்ரீட் அப்டேஷனுக்கு தான். நீங்கள் பார்த்துருப்பேன் நோரா, அது கியன் கூப்பிடுனாங்க. அந்த கியா வந்து பார்த்தா ஒரு மேல் மாதிரியாக இருப்பேன், ஃப்ரெஞ்ச் ஃபேஸ் ப்ராட் ஹெட்டு எல்லாமே இருப்பேன். அந்த ஃபீமேலில் வந்து எனக்கு கிடைச்சது வந்து கிறிஸ்பி இருக்கிறதுனால நான் என்னோட ப்ரீட் அப்டேட் பண்ணுறதுக்கு தான் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்குது. அதில் வந்து ஒரு பெஸ்ட் ஒரு டாக் தான் நம்ம டிஸ்ட்ராயர்னு சொல்ல முடியும். வீடியோஸ் நான் நேற்றுக்கே வந்துட்டேன், ஆக்சுவலி ஈவினிங் வந்துட்டு எனக்கு வந்து இங்கே வச்செல்லாம் பார்த்தேன் நான் எல்லாமே. அப்புறம் நான் இது வரைக்கும் பார்த்த வீடியோஸ் நிறையா இதில் வந்து லீஸ் இல்லாமல் வந்து லீஸ் பிடிச்சிருப்பாங்க, ஸோ எவ்வளோ நேரம்னாலும் ஸ்டேக்கிங் அந்த நிற்கிறது வந்து நின்றுச்சு. நேற்றுக்கு என்ன பண்ணாங்கன்னா லீஸே இல்லை, ஸ்டே சொல்லிவிட்டு பிரதருக்கு தனியாக வந்துட்டாங்க, அவ்வளோ நேரம்னாலும் அப்படியே நின்றுச்சு. ஸோ அது எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதை பற்றி நீங்கள் அங்கே கோப்ரோவில் வச்சு நீங்கள் அங்கே ஷூட் பண்ணிகிட்ருக்க டைமுக்கு அவர் பார்த்துட்டு இருந்தேன், நான் வந்து தண்ணி குடிக்க போயிருந்தேன் நீங்கள் பார்க்கலன்னு நினைக்கிது. அப்போது ஸ்டாக் பண்ணிட்டு தான் இருந்தது. அது என்னென்னா டெய்லி ஒர்க் அவுட், டெய்லி எக்ஸசைஸ். ஏன்னா அவனோட ஃபோக்கஸிங் ட்ரைனிங் சொல்லுங்க, நான் முன்னாடி சொல்லியாச்சு ஃபோக்கஸிங் ட்ரைனிங்கில் என்னென்னா அவனோட வேறு எதுவுமே வந்து அது பார்க்க மாட்டேன். அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஃபோக்கஸிங் ட்ரைனிங்னா நம்ம ஒரு இடத்துல உட்கார்ந்துருந்து இந்த டாகுக்கு வந்து ஏதாவது ஃபுட்டு நம்ம ஐ பார்த்து ஐயில் கான்சன்ட்ரேட் பண்ணுற டைமுக்கு வந்து ஃபுட் போட்டு எடுத்துகிட்டு வர்றது, அது ஏதோ கிளிக்கர் ட்ரைனிங் அப்படிலாம் சொல்லும் அதுக்கு. அது வந்து ஒரு டைம் வரைக்கும் தான் ட்ரைனிங்கில் அது யூஸ் பண்ணும். அது வந்து நிஜமாக சொன்னால் அது வந்து ஒபீடியன்ஸ் ட்ரைனிங். இந்த ஒபீடியன்ஸ் ட்ரைனிங்கிலிருந்து அந்த போர்ஷன் நான் எடுத்துட்டேன், அந்த போர்ஷன் எடுத்து தான் கிறிஸ்பியில் யூஸ் பண்ணேன். இதனால் வந்து இப்போது இதோட டபுள் ஹேண்ட்லர் எங்கே இருக்கோ அங்கே பார்த்து அவன் எங்கே போனாலும் அதுதான் சர்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போ டாகுக்கு அது ட்ரைனிங் தெரிஞ்ச ஆளுங்களுக்கு தான் தெரியும், ஃபோக்கஸிங் ட்ரைனிங்கில் வந்து இப்போது ரெண்டு கையிலுமே வந்து ஃபுட்டு போட்டுடும், இந்த ஃபுட்டு இந்த இங்கேயும் ரெண்டு ஹேண்டிலுமே இருந்து ஃபுட் போட்டுடும். அதனால வந்து ரிவார்டு எங்கேருந்து வருதுன்னு அது முக்கியமே கிடையாது. அதனால தான் போல் கீழே இருக்கும்போதும் மூச்சு பார்த்துட்டே இருக்குது. ஓகே, நான் ஆக்சுவலி இது வரைக்கும் நான் நினச்சது ஃபோக்கஸ் வந்து பாலில் தான் இருக்குதுன்னு சொல்லி நான் நினச்சேன், ஆனால் அது வந்து ஐ கான்டாக்ட் அது டர்போவில் அப்படி தான் நான் பண்ணியிருக்குது. ஓகே, அது வந்து நம்ம டாக் அங்கே வச்சு ஒரு மேக்ஸிமம் ஒரு 200 meters, 300 meters வரைக்கும் வரலாம். ஓகே, எந்த ப்ராப்ளம் கிடையாது அங்கேயே இருக்கும். ஓகே, ஏன்னா கிறிஸ்பியெல்லாம் வந்து டெய்லி பண்ணி இப்போ என்னன்னா பெனிஃபிட் என்னென்னா ஸ்டாக் பண்ணி நம்மளுக்கு டீயெல்லாம் குடிச்சிட்டு வந்தாலும் அப்படி தான் இருக்கும், எங்கேயும் போக மாட்டேன். அது ஏன்னா அது இதுக்கு பண்ணேன்னா நிஜமாக சொன்னால் அது ஒரு காமெடி தான். ஏன்னா சில டைமுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னா வேறு யாருமே தேவையில்லை, ஸ்டாக் பண்ணி நானே போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த ஆப்ஷன் கடைசி ஆப்ஷன் நீங்கள் இப்போ சொன்னது வந்து
இனிமேலே ரொம்ப யூஸ் ஆகும் கண்டிப்பாக. ஏன்னா இந்த இந்த மெத்தேடு வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாருமே யூஸ் பண்ணல. கண்டிப்பாக நானும் அதுதான் வேணா கேட்கணுன்றதுக்காக இப்போ கேட்குறேன். நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. இதுக்கு நிறைய காரணம் இருக்குது. ஒரு காரணம் என்னென்னா, ஷோஸில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஷோ கிரவுண்டில். ஏன்னா போலு காமிக்கிறது, சவுண்ட் கொடுக்கறது, நம்ம போலும் அவன் கையில் இருக்கும், மூமெண்ட் டைமுக்கெல்லாம் வந்து அது ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருக்குது. அதனால் வந்து ஃபோக்கஸிங் ட்ரெயின் போட்டால் நாமளை தான் பார்ப்போம். அங்கே இருக்கிற சவுண்டை வந்து அவனுக்கு பார்க்க மாட்டேன். அந்த மூமெண்ட் டைமுக்கு மட்டும் அந்த போலை காமிச்சு மூவ் பண்ணும். ஏன்னா ரிவார்டு ஹேண்டர்கிட்ட இருக்கும், ஆனால் ஆப்போசிட்டில் நான் இருக்கும். ஸ்டாக்கிங் அங்கே அந்த மாதிரி போயிடும் மூமெண்ட்டு வந்து. ஏன்னா நான் நான் அங்கேருந்து சும்மா வந்து கிறிஸ்பி கிறிஸ்பின்னு கத்துற தேவையே கிடையாது. ஒரு டைம் ஃபோக்கஸிங் கிடச்சிதுன்னா அதை அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். ஜஸ்ட் ஒன் டைம் வந்து அவன் நம்ம மூஞ்சி பார்த்ததுன்னு வச்சுக்கோ, வேற எங்கேயும் பார்க்க மாட்டேன். அங்கேருந்து கிறிஸ்பி கிறிஸ்பின்னு கத்த தேவையில்லை. ஜஸ்ட் அவன் அங்கே இருக்கு, அங்கே தான் பார்த்துட்டே இருப்பேன். நான் சும்மா முன்னாடி அப்படியே பேசாமல் இருந்தால் போதும். வேறு எதுவுமே எல்லாமே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி நானும் பார்த்துட்டு இருப்பேன், ஷோ பார்த்துட்டு இருப்பேன். ஆனால் நம்மளை வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அதுக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய ஒர்க் அவுட்ஸும் நம்ம டெடிக்கேஷன் இருக்குதுனால எல்லாமே இதுக்குள்ளே வந்து எல்லாமே நம்ம ஐடியாஸ் தான். டாக் ஷோவெலாம் இருந்தாலும், நம்ம ப்ரீடிங்கில் இருந்தாலும், ஒரு டாகை வந்து டெவலப் பண்ணி எடுக்கிறதா இருந்தாலும், இப்போ நீங்கள் பார்த்துருப்பேன் அந்த 9 months ஓல்டு பப்பி ட்ராகை, அவ்வளோ ஹைட்டில் அவ்வளோ லெங்க் கிறிஸ்பியோட ஹைட் இருக்குது, இப்போவே இருக்குது. அதில் வந்து எந்த ஃபால்ட்டும் இல்லாமல் எடுத்துகிட்டு வர்றது எல்லாமே நம்மளோட ஐடியா தான். நான் நேற்று சொல்லி வச்சுருந்துக்கிட்ட, ஏன்னா ஃபெயிலியர்ஸ் என்னோடய சக்ஸஸ் என்னென்னா என்னோடய ஃபெயிலியர்ஸ் தான். அதுலேருந்து ஏன்னா ஃபெயிலியர் வரும்போது தான் நம்ம கற்றுக்கிறது. நான் ஹிந்தி தமிழ் மலையாளம் இதுதான் எனக்கு முக்கியமாக தெரியும். அதனால் வந்து நான் எந்த புக்கும் பார்த்து படிக்கலை, எந்த வீடியோஸ் வெளியில் இருக்கிற இந்த வீடியோஸும் பார்த்து நான் படிக்கலை. என்னோட ஃபெயிலியர்ஸ்லேருந்து தான் நான் கற்றுக்கினேன். ஓகே, இதுதான் இது பண்ணக்கூடாது, இது பண்ணலாம் அப்படி. அப்புறம் என்னென்னா, இந்த ஷோ லைன் அப்படின்றதுக்கும் நம்ம ப்ரொடியூசர் அப்படின்ற நல்ல ப்ரொடியூசிங் அப்படின்னு சொல்கிறதுக்கும் இந்த ரெண்டுக்கும் வந்து என்ன வித்தியாசங்கள் இருக்குது, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த இல்லை, ஏன்னா அது தப்பு தப்பாக யோசிச்சுட்டு இருக்குது. ஏன்னா இப்போது வந்து ஆளுங்களுக்கு தெரியாது என்ன ப்ரொடக்ஷன். ப்ரொடக்ஷன் சொல்கிறது என்னன்னு தெரியாது. ப்ரொடக்ஷன்ன்றது ஒரு நாம் என்ன எதிர்பார்க்குறதோ அதுதான் ப்ரொடக்ஷன். இப்போ உங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் பண்ணோம், அதிலே வந்து ஒரு டைப் ப்ரொடக்ஷன் சொல்லிடும். அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். ஏன்னா ராட் வீலர் எல்லாமே வந்து ஒரே வியூவில் பார்க்கக்கூடாது. ஏன்னா எல்லாமே வேல்டில் வந்து ஒரே கலர் இருக்கிற ஒரே ஒரு டாக் வந்து ராட் வீலர் தான். தெரியும்ல உங்களுக்கு, மற்ற பீட்ஸுக்கெல்லாம் வேறு வேறு கலர்ஸ் இருக்கும். இந்த டாக்கை வந்து வேறு வேறு கேட்டகரியில் வந்து பிரித்து பார்க்கணும். அதில் மெயின்லி 2 கேட்டகரின்னு சொல்கிறது உங்களுக்கு புரியிற மாதிரி சொன்னால், உங்களுக்கு ஒரு ஜிம் டைப் பாடி வேணுமா, இல்லை உங்களுக்கு ஒரு அத்லெட்டிக்ஸ் மாடல் டாக் வேணுமான்னு நீங்களே முடிவு பண்ணோம். அதில் வந்து ப்ரொடக்ஷன் இருக்கும். இப்போ நல்லா ஒர்க் அவுட் பண்ணுற ப்ரொடக்ஷன் லைன்ஸ் இருக்குது, நல்லா இந்த மாதிரி பஞ்ச் ஃபேஸ் ப்ராட் ஹெட்டு கொடுக்குற ப்ரொடக்ஷன் இருக்குது. அப்போ ரெண்டிலுமே வந்து ப்ரொடக்ஷன் சொல்கிறது ரெண்டிலுமே ப்ரொடக்ஷன் தான். அதில் வந்து நம்மளுக்கு என்ன நம்மளுக்கு பிடிச்ச அந்த டாக் எது, அதில் ப்ரொடக்ஷன் கொடுத்துட்டு இருக்கிற டாக்ஸை வந்து நாம் எடுத்து ப்ரீட் பண்ணோம். அது எனக்கு மெயின்லி வந்து லைன்ஸ் தெரியணும். ப்ரீடிங் சொல்கிறது ஒரு ஆர்ட், தெரியும்ல உங்களுக்கு. அதில் வந்து ஃபுல்லாக கால்குலேஷன் தான். இந்த லைன் இந்த லைனை வச்சு 2 வருஷம் முன்னாடி பிளான் பண்ணுறது தான் இப்போ பண்ணிகிட்ருக்குது. நான் நெக்ஸ்ட்டு 2 வருஷம் அப்புறம் பண்ண வேண்டியது நான் இப்போ இங்கேருந்து பிளான் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்போ தான் ப்ரீடிங் வந்து அப்டேட்டிங் பண்ண முடியும். ஓகே, அப்போது ஷோ லைன்ஸுன்னு சொல்கிறது அது வேறு. அது வந்து ஹைலி பர்ஃபார்மன்ஸ், ஹைலி ஆட்டிடியூட், அது அந்த வேறு டைப்பிலுக்கு போயிடும், அந்த வேறு லெவலுக்கு போயிடும். இது வந்து வேறு லெவலுக்கு போயிடும். ஏன்னா அது இது வந்து இப்போ எனக்கு பிடிச்சது வந்து நம்மளுக்கு தெரியும், கொஞ்சம் ஹைட் இருக்குது, கொஞ்சம் ஹியூஜ் ஹெட் இருக்குது, பஞ்ச் ஃபேஸ் இருக்குது. பஞ்ச் ஃபேஸ் வந்து அது ஒரு பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. நீங்கள் பார்த்துருப்பேன், கிறிஸ்பியோட சன் அவ்வளோ பஞ்ச் ஃபேஸாக இருந்தோம், இங்கே பைட் பேருக்கு தான் பண்ணிகிட்ருக்குது. அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. அது வந்து ஹைட் ஏறும்போது, பாடி உடம்பில் வந்து ப்ரோட்டீன் ஏறும்போது, மீன்ஸ் மசில்ஸ் ஏறும்போது, அதுக்கு வந்து மூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். அது நிஜம்தான். ஓகே, அதே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் லாஸ் பண்ணி, இப்போ கிறிஸ்பி பார்த்தாச்சுல்ல,
அந்த மாதிரியெல்லாம் நம்மளுக்கு ஒர்க் அவுட் பண்ண முடியும். இதே வந்து கிறிஸ்பி வந்து கொஞ்சம் பாடி அதிகமாக இருந்தால், பாடி வெயிட் அதிகமாக இருந்தால் ஒர்க் அவுட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். நான் பண்ணும்போது இப்போ வந்து கரெக்ட் பாடி வெயிட்டு தான், அதனால வந்து நம்மளுக்கு ஏன்னா இந்த ஹீட்டில் வந்து பாடி ஜாஸ்தி ஏற்ற முடியாது. ஓகே, அப்போ உங்களுக்கு அது அது நம்மளுக்கு தெரியும், ஒர்க் அவுட் பண்ணும்போது தெரியும். ஓகே ஓகே, இதுதான் டிஃப்ரென்ஸ். ஹைட்ஸை பற்றி சொன்னீங்க, அதே மாதிரி வெயிட் வந்து எந்த வெயிட் வந்து ஒரு கான்சன்ட்ரான வெயிட் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க? ஏன்னா என்னோட டாக்ஸை வந்து பார்த்தா ஒரு 50 kg மேலே இருக்கும். ஓகே, ஆனால் ஒரு ஒர்க் அவுட் பாடின்னு சொல்கிறது ஒரு 40-45 வெயிட்டுக்குள்ளே இருக்கணும், கீழே இருக்கணும். 40 கீழே இருந்தால் மேக்ஸிமம் ஒர்க் அவுட் ஒர்க் பண்ணணும். ஏன்னா பாடி வந்து வெயிட் இருக்காது, வெயிட் இருக்கக்கூடாது ஒர்க்கிங்க்கு. ஒர்க்கிங்க்கு வெயிட் இருந்தால் திடீர்னு அது என்ன சொல்கிறது அணைச்சிடும் சொல்லுங்க.